சிங்க பெண்களின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 100 வெஜிடபிள் ஆயிலும் 50 நெய் விட்டுருக்கேன். லவுங்கு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ 1 எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நான் 1/2 கிலோ வெங்காயம், பீஸ் கணக்குனா 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கிக்கிங்க. வெங்காயம் வதங்குறது தான் ரொம்ப முக்கியம், அதோடைய கலரும் ரொம்ப முக்கியம். நம்ம வெங்காயத்தை வதக்குறதுல தான் பிரியாணியோடைய கலரே இருக்குது. நீங்கள் கரெக்டாக வதக்கணும், கொஞ்சோட கருகக்கூடாது, உப்பும் சேர்த்துறாதீங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஸ்லோ குக் பண்ணுங்கள், அதோடைய கலர் ஈவனாக வரணும். நல்லா வெங்காயம் வதங்கின அப்புறம் நம்ம வந்து 100 இஞ்சி எடுத்துக்கணும், 50 பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த அப்புறமும் அதையும் ஸ்லோவாக மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை வதக்கி கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்திருக்கு. இவ்வளோக்கும் நல்லா வதக்கியிருக்கணும். ஒரு நல்ல அழகாக ஒரு பேஸ்ட் மாதிரி கரண்டியில் வரணும், அப்போ தான் கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் புதினா கொத்தமல்லி. நம்ம கல்யாண பிரியாணியில் புதினா கொத்தமல்லி நல்லாவே ஜாஸ்தி சேர்ப்பாங்க, இதோடைய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி வந்து 1 கைப்பிடினா புதினா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுதான் அளவு, கரெக்டான அளவு. இதுவும் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கின அப்புறம் நான் தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். பீஸ் கணக்குனா நான் வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தான் உப்பு சேர்க்கணும், இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், எவ்வளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள். தக்காளியோடைய சுத்தமாக தெரியாமல் நல்ல ஒரு பேஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு தேவையான இப்போ மசாலா சேர்ப்போம். இதுக்கு வந்து 1 கிலோ ரைஸு, 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கனால நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் மாத்திரம்தான் சேர்க்கணும், கரம் மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது கல்யாண பிரியாணிக்கு. இதுதான் வந்து சீக்ரெட்டே, இதுதான். எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க, வெறும் மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா வதக்கிக்குவோம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு 9 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வந்து நான் சிங்கப்பூரில் இருக்கனால எனக்கு மட்டனோடைய ஃப்ளேவர் பிடிக்காது. அது ஃப்ளேவர் தெரியாமல் இருக்கிறதுக்கு குட்டி குட்டியாக நறுக்கிக்கிங்க. சாப்பிடும்போது அதோடைய வாசனையும் இருக்காது, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பல்ல எதுவும் சிக்காது. இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த கிரேவிக்கு ஏற்ற உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் இந்த கிரேவி வந்து இருக்கணும். இப்போ ஏன்னா குழம்பு டைப்பில் இருக்கிறது கிரேவி டைப்புக்கு ஆற வரையும் அவனை பொறுமையாக குக் பண்ணணும். அடுப்பை மாத்திரம் நீங்கள் ஸ்பீடாகவே வச்சிடாதீங்க, மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். இப்போ வந்து நம்ம 1 கிலோ மட்டனுக்கு வந்து நான் 100 தயிர் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக அளவுனா நீங்கள் டேபிள் ஸ்பூன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அந்த தயிர் சேர்க்குறனால மட்டன் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா குழந்தைகளுக்கு பிசைஞ்சு கொடுக்குற அளவுக்கும் இருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ நம்ம ரைஸை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 1 கிலோ இந்தியா கேட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோவுக்கு தண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் 1/2 கிலோவோ 1 கிலோவோ செய்கிற இருந்தாலும் தம் போடுற இருந்தால் அந்த ரைஸ்க்கு தண்ணி வந்து நல்லா நிறைய இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க, நீட்ட வாக்குலையும் நல்லா உடையாமல் அழகாக வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்கள் கம்மியான தண்ணி வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரைஸ் வந்து உப்பி வராது, அப்புறம் உடஞ்சிரும் நீங்கள் பிரியாணி செய்யும்போது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரைஸ் வந்து சுத்தமாக கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, நல்லா பொல பொலன்னு வர்றதுக்கு. இவ்வளோக்கு மொங்கு முறைன்னு சொல்லுவாங்கள்ல, கொதிக்கவும் கூடாது, இவ்வளோக்கு தான் இருக்கணும். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ரைஸ் சுத்தமாக குக் ஆகிருக்காது, 50% மாத்திரம் விரிஞ்சு தான் இருக்கும், நீல வாக்கில் தான் இருக்கணும். தம்மில் தான் இந்த ரைஸ் ஃபுல்லாகவே குக் ஆகணும். ரைஸ் சுத்தமாக கொதிக்கக்கூடாது. இவ்வளோக்கு பாருங்கள் நல்லா மொங்கு முறையமாக கொதிக்கிற நிலைமைக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம்.
இப்போ ரைஸும் கரெக்டாக ரெடியாக இருக்குது. இந்த ரைஸுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோக்கு நல்லா ரெடியாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோக்கு கிரேவியாக இருக்குது. இப்போ வாங்க தம் போடலாம். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்து 50 நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி சேர்த்து கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா முந்திரி வறுத்து எடுத்த அப்புறம் கொஞ்சமாக அந்த நெய்யோட கொஞ்சமாக கிரேவி சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்புறம் நம்ம ரைஸ் வந்து தனியாக வடிகட்டி வச்சுருக்க ரைஸை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோட இந்த கிரேவியை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் எடுத்து எல்லா ரைஸையுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். லேயர் லேயராக பண்ண வேணாம், நீங்கள் எல்லா ரைஸையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. கீழே குழம்பும் நடுவில் ரைஸும் மேலே குழம்புவாமல் இருக்கணும். இப்போ மிச்சம் இருக்க எல்லா குழம்பையும் ஊற்றிட்டு ஈவனாக எல்லா பக்கட்டும் அந்த கிரேவியை வந்து இது பண்ணிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் சேர்த்துக்குவோம். கல்யாணம் பிரியாணியில் வந்து ஃபுட் கலர் லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க. நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. நம்ம குங்குமப்பூ தான் 2 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. 2 மணி நேரம் ஊறினா மத்தம்னா இவ்வளோக்கு நல்லா மஞ்சள் கலராக வரும். அதில் நான் பாலில் தான் ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் விடுவாங்க. அப்புறம் வந்து வினிகரும் சேர்ப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா விட்டுக்குங்க, நான் வந்து விடலை. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நல்லா மீடியம் ஸ்லோவில் வச்சுருங்க. நான் தோசை தவா எதுவும் வைக்கலை. நல்லா மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு நான் என்கிட்ட வந்து நல்ல கல் பாத்திரம் இருக்குது, நான் அதை வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக 10 நிமிஷம் கரெக்டாக அலாரம் செட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் தம்மில் இருந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு இதாக இருக்குன்னு. நல்லா பாத்திரத்தில் மேல் பாத்திர தட்டில் நல்ல வேர்வை தண்ணி இருந்திருக்கணும். எவ்வளோக்கு வேர்வை தண்ணி இருக்கோ அவ்வளோக்கு கரெக்டாக குக்காக இருக்குன்னு அர்த்தம். ரைஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா ஒரு தோசை கரண்டி எடுத்து நான் சர்க்கிள் இதில் நான் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து எதுவுமே அழகாக உடையாமல் நீட்டாக வரும். பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் ரைஸ்லேருந்து மட்டன் கிரேவி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நான் சொல்கிற அளவில் மட்டும் செய்யுங்க. சுவையான பாய் வீட்டு கல்யாண பிரியாணி தயார். உங்களுக்கு நமது சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அம்மா செய்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.